Welcome back to our channel, Anbudan AnuYoked D. Okay, இப்போ நம்ம எங்க காடி போட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவோட நேட்டிவ்க்கு போயிட்டு இருக்கோம். தாத்தா பாட்டி வீடு, பல நாள் கழிச்சு போறோம். அங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம், அதுக்காக தான் இந்த கண்ணாடி. கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ற தாய், ஒன்ற பொண்ணு. இது இவங்க வந்து இவங்க யாரு? அனுயோகிடி அனு. அப்பாவும் குட்டானையும் கூட்டு போறோம். அது வந்து அதை தனியா எடுத்துட்டோம். ஆமா, குட்டானை எடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து இன்னொரு கார்ல ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு நாள் ஆமா, த்ரீ டேஸ் வந்து கும்பாபிஷேகம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறோம் அப்படின்ட்டு. இந்த கேரக்டரை இப்பதான் கல்யாணம் போறோம். அது எனக்கே ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு, ஊர்ல போய் உங்களை காட்டணுமேனு சொல்லிட்டு. சோ போறோம். எங்க தாத்தாவோட ஹாஸ்பிட்டல், எங்க தாத்தாவோட ஸ்கூல் எல்லாத்தையும் காட்டுறேன். ஒரு மினி பாண்டவர் பூமியை பார்க்க போறீங்க நீங்க. ஹாய் தாரா, என்ன பண்றீங்க? அப்பதா கூட எங்க போறோம் நம்ம? எங்க போறோம்? தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு. தாத்தா ஊரு ஊருக்கு போறோமா நம்ம? தாத்தா ஊருக்கு சாப்பிடலான்ட்டு. ஹாய், எடுத்துட்டேன். சாப்பிடலான்ட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹாய் 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 ஹாய். தண்ணி இதோ வந்துட்டான். நெக்ஸ்ட் ஓகே வந்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம். அரக்கோணத்தில் கைனூர்னு ஒரு ஊர், அதான் அப்பாவோட நேட்டிவ். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? என்னடா ரூம்னு சொல்லிட்டு மண்டபத்தை காட்டுற அப்படின்னா, ஆக்சுவலாக கரெக்டு, நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே மண்டபத்தில் தான் வந்து நமக்கு ரூம் கிடச்சிது. ஸோ அதனால் இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். ஒரு ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தா, கம்ப்ளீட்டாக மண்டபத்தையே புக் பண்ணிட்டோம். அடுத்த டூ டேஸ்க்கு டிக்கெட்டே ஒன்லி ஸ்டேயிங். ஹாய் குட்டா, என்ன ரூம்லலாம் ஸ்டே பண்ண மாட்டீங்களா? மண்டபத்தில் தான் ஸ்டே பண்ணுவீங்களா? எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொன்னல, ஸோ இங்கே தான். இல்லைன்னா இங்கே கிடையாது, இங்கே ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வில்லேஜா? ஸோ எங்கள் ஹோட்டல்லாம் கிடையாது, ஸோ அதனால் தெரிஞ்ச மண்டபம், அதனால் இங்கேயே புக் பண்ணிட்டோம். அப்பா அம்மா அனு நான் பாப்பா அனுப்பிட்டான் எல்லோரும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி கோயில் போயிட்டு வர போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்கள் பாட்டி வீட்டில் தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ போய் கிளம்பி வரலாமா? இது ஃபுல்லா நம்ம கொடுத்த பம்மா.
எது எங்க இருந்து இங்க இருந்து இந்த கோயில இருந்து இதுக்குள்ள அந்த லாஸ்ட் வெள்ளம் தெரிஞ்சு பாரு. ஆமா அது வரைக்கும் அங்க இது வரைக்கும் அது வரைக்கும் நம்ம அப்படியே கொடுத்துட்டுமா? ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் ஹாஸ்பிட்டல் கட்டல. ஹாஸ்பிட்டலுக்கு எங்க? ஓ இதுவுமே பின்னாடி இது கோயில் ஸ்கூல் ஸ்கூல் அங்க இருக்கு அங்க இருக்கு. இதுதாங்க எங்க அப்பாவோட பூர்வீகம். இந்த கிராமத்துல இந்த கோயிலுமே எங்க கோவில் தான். இந்த கிராமத்துல இருந்து வந்துதான் இந்த மாஸ்டர் மைண்ட் உருவாயிருக்கார். ஒரு சமயத்துல இந்த ஏரி ஃபுல்லா தண்ணி இருந்துதான். அப்ப அந்த பாம்பு வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து அம்மன் கழுத்துல வந்து சுத்திட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து பார்த்துட்டு அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னும் இந்த மாதிரி இருக்கு அடித்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு நிறையா கூட்டத்தை அவருக்கு வேண்டிய கூட்டத்தை அப்போ கூப்பிட்டு வந்தோடனே அந்த பாம்பு அப்படியே வெளியில் வந்து அந்த தண்ணியிலேயே நீந்தி போயிட்டு அங்கே ஒரு கவர் இருக்கு பற்றியா ஒரு லாஸ்ட்டாக ஒரு கவர் மாதிரி இருக்கு. ஆமாம் அங்கே ஒரு பனைமரம் ஒன்று இருக்கும். ஓகே அந்த பனைமரத்து மேலே போய் அந்த தண்ணியிலே நீந்தி போய் அங்கே ஏறிடுச்சு. இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் இங்கே வரணும். அதனால அப்படி பண்றாங்க. அது அதுக்கு பேரே பொன்னியம்மன். அது மரம் தெரிது பாருங்க ஹைட்டா அந்த பனைமரத்துல போய் அந்த பாம்பு வந்து ஏறிடுச்சு மரத்துக்கு மேல. அதுலேருந்து இங்கே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன திருவிழா நடந்தாலும் அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு பொன்னியம்மன் பாறை அது அங்கே போயிட்டு தான் இங்கே வந்து நம்ம வந்து பண்ணணும். ஆமாம் அப்பா வளர வரலாறு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா சிலையுமே இங்கே இது பண்ணுவாங்களா என்ன இது அனுப்புவாங்க ரிசர்ச்சுக்கு? இது அந்த எடுத்ததுனால ரொம்ப பழைய கோயில்ன்றதுனால அனுப்புனாங்க. இப்போ எவ்வளோ மாறி இருக்கு ஊர்? நிறைய மாறி இருக்கு. இன்னும் வர வர நிறைய மாறிடும். நீங்கள் எந்த இயர்லேருந்து இங்கே இந்த இந்த ஊரில் இருக்கீங்க? நான் பிறந்தது 1964. இவங்க ஆமாம் இவங்க தாத்தா மச்சிலாம் இங்கே பூர்வீகமே இங்கே தான் தாத்தா தாத்தா. எப்படி இருக்கு எங்க ஊரு? சூப்பரா இருக்கு. என்ன ஹாப்பியா இருக்கு? உனக்கு எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஏன் அவ்வளவு புடிச்சிருக்குனா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் நான் இங்க எல்லா ஒரு ஒரு இடத்துலயும் இப்படி ஓடி விளையாடி ஆக்சுவலி ரொம்ப அமைதியா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பேசா மாசம் மாசம் இங்க வந்துடலாம். ஆமா நல்லா இருக்கு ரொம்ப விரும்பிடுறாங்க. என்ன மலரும் நினைவுகளா? ஆமா குட்டி பையனாருந்து பாட்டி தாத்தா கூடலாம் செம்மையாக விளையாடிட்டு இருக்கோண்ணா. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்த உடனே ஏன் ஊர் இப்படிக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். ஆக்சுவலாக அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டு நாஸ்டால்ஜியாக ஒரு ஃபீல் வரும்ல பயங்கரமாக வந்து விட்டாயிட்டே இருக்கு. நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக நல்ல காத்து ஒரு நம்ம ஊரில் ஒரு கோவில் நல்ல ஒரு அமைதி. வருவோம் இனிமே அடிக்கடி வருவோம். ஃபீல் பண்ணாத பாட்டி ஞாபகம் வந்துச்சு. பாட்டி இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத